அதாவது இந்த விடியாத திமுக அரசை பொறுத்தவரை வழக்கு தொடுப்பது என்பது ஒரு வாடிக்கையாக எப்போதுமே வந்து கிட்டத்தட்ட இந்த 3 வருட காலத்திலே அவர்கள் செய்த ஒரே வேலை எதிர்கட்சிகள் மீது வழக்கு தொடுக்கணும், அதுவும் குறிப்பாக கழக முன்னோடிகள் மீது வழக்கு தொடுக்கணும், முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கணும், அதே போன்று தலைமை கழக நிர்வாகிகள் மீது வழக்கு தொடுக்கணும், அதே போன்று கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியின் மீது வழக்கு தொடுக்கணும். எனவே அந்த வகையிலே வந்து ஒரு அவதூறு வழக்கு இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் மீது இன்றைக்கு இந்த விடியா அரசனுடைய பொம்மை முதலமைச்சர் ரிமோட் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கோம். அதை நாங்கள் நிச்சயமாக எதிர்கொள்வோம். ஏன்னா உண்மை என்ன என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கணி போல் அது இப்போ ஊடகங்கள்லேயும் வந்து தெளிவாக வந்தது. அதாவது திரு ஸ்டாலின், அதே போன்று ஜாஃபர் சாதிக், திருமதி கனிமொழி ஜாஃபர் சாதிக், அதே போல் திரு உதயநிதி திரு ஜாஃபர் சாதிக், அதே போன்று டிஜிபி, இதெல்லாம் வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல் உலகத்தையே தெரிஞ்சது. இது குறித்து தலைமை இவர் நம்முடைய பொதுச்செயலாளர் பற்றி என்ன கேட்டார், இதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு கேட்டார். இது தப்பா சொல்லுங்கள். இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எதையுமே வந்து இருட்டடிப்பு செய்யணும், ஒரு சட்டவிரோத செயலெலாம் அதை மூடி மறைச்சிடணும், சமுதாயத்தை வந்து கெடுக்கின்ற செயல்களுக்கு வந்து ஒரு திரை போட்டு மூடிடணும், கஞ்சா போதை அபின் அதே போன்று ஹிராயின் அதே போன்று மெத் என்று சொல்லக்கூடிய இந்த வகை பொருட்கள்லாம் தாராளமாக கிடைக்கின்றதையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த 3 வருஷ காலத்தில் தங்கு தடையில்லாமல் கிடைப்பதெல்லாம் அதை பற்றி யாரும் பேசக்கூடாது. குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ விஷயங்கள் வந்து ஊடகங்கள் வந்து விவாதம் பண்ணுது, ஆனால் இந்த விடியாத அரசனுடைய மிரட்டலுக்கு பயந்து இதை கூட டிஸ்கஷன் யாருமே எடுக்கலைன்றது தான் இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயகத்துடைய 4வது தூணாக இருக்கின்ற நாங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. எனவே எத்தனை வழக்கு போட்டாலும் சரி அதை எதிர்கொண்டு சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏன்னா அதை பற்றி எங்களுக்கு வந்து சிறிது கவலை இல்லை. உள்ளங்கை நெல்லிக்கணி போல் இன்றைக்கு வந்து உலகத்திற்கே தெரிந்த ஒரு விஷயம், அதாவது இந்த முதன்மை குடும்பம் எந்த அளவுக்கு அந்த கடத்தல் மன்னன் போதை கடத்தல் மன்னன் திரு ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பு உள்ளது என்பதெல்லாம் அது உலகத்துக்கே தெரிந்த விஷயம். அதனால் வந்து வழக்கு எது தொடுத்தாலும் சரி சந்திக்க தயார். அவர் கோபால் முதல் சாய்ஸ் கொடுத்துருவோம். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருப்பது குறித்து உதயநிதி ஸ்டாலின் சிஎம்ல வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. ஆமாம், கொடுக்கல, எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு அதாவது ஒரு விளக்கம் வந்து மடியில் கிணறு இல்லைன்னா தாராளமாக விளக்கம் கொடுத்துருவாங்க. மடியில் கிணறு இருக்கும்போது எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? அதனால் இந்த விளக்க எண்ணெய்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. இல்லை இப்போ என்சிபி பொறுத்தவரையில் இப்போது விசாரணை மேற்கொண்டிருக்கு. கடத்தல் மன்னனை வந்து பிடிச்சாச்சு. யார்? திரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சாச்சு போதை கடத்தல் மன்னனை. இப்போது அந்த வளையத்துக்குள்ளே இருக்கும்போது என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனோட தொடர்ச்சியாக பார்த்தீங்க, இன்றைக்கி கூட வந்து இந்த இடி வந்து என்சிபி வந்து ரைடு அடிச்சிருக்கு பல பகுதிகளில். அதெல்லாம் 1 பை 1 நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். அதனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தின்னும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். எனவே அந்த வகையில் திரு ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பு இருந்து அந்த தொடர்பின் மூலமாக பணம் பெற்றவர்கள், அதில் வந்து அரசியல் பிரமுகர்கள், அதில் வந்து யாராக இருக்காங்களோ அவங்களாம் பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து எதுக்கு பதறணும்? திரு ரகுபதியுடைய பேட்டியை பார்த்தா, அமைச்சருடைய பேட்டியை பார்த்தா ஒரு பதற்றத்தினுடைய வெளிப்பாடாக தான் வந்து அவர் கத்துறார். அவர் ஆனால் உண்மை நிலவரம் நீங்கள் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. என்சிபியில் அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து என்ன போட்டாங்க, முகமுடி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க, மூஞ்ச மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து முகமுடி போட்டு மூஞ்ச மறைச்சி கூப்பிட்ற அந்த காட்சியெலாம் விரைவில் உங்களுக்கெல்லாம் வரும். வேறு என்ன கேள்வி? அதெல்லாம் நேற்றே போச்சு சொல்லிட்டார் இல்லையா, தேர்தல் டைம் இருக்குது, அதெல்லாம் அப்புறாப்புறே டைமு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கூட்டணி, வெற்றி கூட்டணி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமையும். நேற்று போச்சு சொன்னார், அந்த மாதிரிலாம் இழுவரெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பேச்சுவார்த்தை பொறுத்த நடந்துகிட்ருக்கு, ஒன்றும் பிரச்சனை.
Yang lain, ஒரு கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஓபிஎஸ் அவருடைய கருத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல இக்னோர் இட் நான் அப்புறம் வேற அவ்வளவுதானே மீதி பார்த்துக்கலாம் நாளைக்கு ஓகே